அதான் எனக்கு எல்லாமே மகாபிரியாதுக்கு இல்லை டாக்டருமே இல்லை. மேட்டூர் பெரியவாரும் நானும் ஒன்றா வேலை பார்த்துட்டு இருக்கோம். எங்கே? மேட்டூர் கெமிக்கல்ஸில். ஓ, மேட்டூர் சுவாமிகள் கூட. மேட்டூர் அவர் பேர் ராஜகோபால். ராஜகோபால் இல்லை, ராஜகோபால்னு பேர். மேட்டூர் சுவாமிகள் இப்போ வந்திருக்கா. மேட்டூர் ஒன்றா வேலை பார்த்துட்டு இருந்தோம். உங்கள் பேர்? என் பேர் கணேசன்னு பேர். கணேசன், கணேசன்னு பேர். உங்களுக்கு பூர்வீகம்லாம்? பூர்வீகம்லாம் மேலூர், மதுரைக்கு பக்கத்தில். மதுரை பக்கத்தில் மேலூர். அப்பா வக்கீலாக இருந்தேன், அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தேன். மேட்டூருக்கு ஜாயின் பண்ணேன். அவர் காத்தால ஜாயின் பண்ணார். நான் மத்தியானம் வேலைக்கு போனேன். அதுலேருந்து ரெண்டு ஒரே நாளா? ஒரே நாள். காத்தால வேலைக்கு கைக்கு போடணும், மத்தியானம் கைக்கு போடணும்னு பார்த்தார் ஆஃபீஸில். அப்புறம் அவன் அப்பாலாம் எங்கள் அப்பா கிட்ட வேண்டியவா ராஜாசன் முத்தியா சித்தியாட்ட எங்கள் அப்பாக்கெல்லாம் இப்போ கிடைக்காது. ஆனால் அப்பாலாம் நல்ல பழக்கம் உண்டு. அப்பாலாம் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவர் மாடியில் ஹாஸ்டலில் ரூமு, எனக்கு கீழே ரூமு. எங்கே போனாலும் ஒன்றை கூப்பிட்டு. ரெண்டு பேரும் பிரம்மச்சாரி. ரெண்டு பேரும் அப்போ ரெண்டு பேரும் பிரம்மச்சாரி. என்ன வயசு இருக்கும்? எனக்கு ஒரு 30 வயசு இருக்கேன். 28 வயசு. 28-30 வயசு இருக்கும். அவருக்கும் அவ்வளோ இருக்குமா? அவ்வளோ தான் இருக்கும். அதே வயசு. அதே மாடியில் உட்காந்துருப்பார். எங்கே போனாலும் வெளியில் ஒன்றா போவோம். கோயிலுக்கு ரெடியே சாயந்தரம் கோயிலுக்கு போவோம். அப்போனா அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் மேட்டூர் சுவாமியில் நீங்கள் பார்க்குறேன். டெய்லி செலவு பார்க்குறேன். ராஜகோபால் பேர் பேசினா என்னால் டெய்லி ஆஃபீஸ் போகிறோம். ஒரு காரில் என்ன கூப்பிட்டு போவார், என்னோட தமாஷ் பண்ணுவார். எங்கே வெளியே போனாலும் அவர் ரூம் சாவி எங்கிட்ட தான் கொடுத்துட்டு போவார். நான் தான் வச்சுட்டு இருப்பேன் மாடியில். அவர் ரூமில் ஃப்ரீயாக சுதந்திரமாக போய் திறக்கிறதுக்கு எங்கள் ஒருத்தருக்கு தான் பர்மிஷன். வேறு யாருக்கு பர்மிஷன் கிடையாது. எவ்வளோ அப்போ பெரியவா வந்து திருச்சியில் இருந்தேன். இந்த நேஷனல் காலேஜில் தங்கி இந்த சாதன மாதம் அங்கே இருந்தேன். ஏன்னா சனி வெள்ளிக்கிழமை மணிக்கு ராத்திரி எங்களுக்கு காத்துன்னு சொல்லுவார். கணேசா சனிக்க வெளியே போடும், நம்ம சாயத்துக்கு சனிக்கிழமை காத்தால் 4 மணி பஸ்ஸில் திருச்சி போகிறோம் அப்படின்னு பாரு. ரெண்டு பேரும் திருச்சிக்கு காத்தால் கிளம்பி போவோம். சேலத்துக்கு போய் பஸ்ஸு இறங்குவோம். திருச்சியில் போனால் அங்கே பெரியவாறு தீர்த்தம் காற்று தீர்த்தம் வாங்கிட்டு சாப்பிடுவோம். அங்கேயே 2 நாளைக்கு இருப்போம். மறுநாள் காத்தால் அம்மா மண்டலத்து குளிக்க போவா பெரியவா. கூடவே நாங்களும் போவோம். அம்மா மண்டலத்தில் அவர் பக்கம் குளிப்பார், நாங்கள் இந்த பக்கம் குளிப்போம். அவர் கிளப்பை எடுத்து பிடிச்சிப்பார். எனக்கு அந்த பாக்கியங்களாம் அவர் நாளை எனக்கு கிடச்சது. பெரிய வீட்டுக்குள்ள கிடச்சது. அங்கே இப்போ நீங்கள் மாதிரி மாதிரி டூட்டிக்கு வந்துருவோம். கேட்டு வந்து இப்போ புதுப்புரியா வந்து இங்கே தங்கியிருந்தேன். பெட்ரோல் வந்து ஒரு மாதம் கேம்ப் போட்டிருந்தேன். அப்போ நானும் டெய்லி காத்தால 3:30 மணிக்கு வந்து அவர் ரூமுக்கு போவேன். இவர் சாமியில் வரமாட்டேன், நான் போய் பார்த்து வருவேன். அப்போ சாமியில் எங்கே இருந்தேன். நான் ஒரு நாள் ஜெயந்திர பார்க்க போனேன். ரூமில் போச்சுன்னு உட்காந்து எல்லாம் போட்டு கதவை சாத்துட்டு வரேன். 4 மணிக்கு ஜெயந்திரன் நான் பெரிய புதுப்புரியா கதவை சாத்தி எனக்கு கொஞ்சம் உள்ளூர் நடுக்கி போச்சு. நாங்கள் ரெண்டு பேரும் ரூமில் இருக்கோம். வெளியில் மாமியெல்லாம் நிற்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் டெய்லி வந்துடுறியே, ஒரு காஃபீஸ்லாம் போக வேண்டாமண்ணே. இல்லை, இது 6:30-8:30 மணிக்கு தான் ஆஃபீஸ் எனக்கு. உங்களுக்கு தரிசனம் பண்ணி 7 மணிக்கு போனால் காஃபி சாப்பிட்டு போயிடுவேன் ஆஃபீஸுக்கு. அப்படி இட்டு போயிடுவேன். ஒரு நாள் பேசிகிட்டே இருக்கும்போது இவர் வந்தார். ஒரு யாரோ ஜாதகத்தை எடுத்துன்னு வந்தால் பெரியவாட்டில் பெரியவாட்டில் உனக்கு அது மட்டும் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் பார்த்து அனுக்கிற பொண்ணுங்க. இந்த பையனை பாருங்க, அருமையான பையன். இப்போ அப்பா வக்கீலாக இருக்கா, நம்ம உடத்துக்கு ரொம்ப வேண்டியவா, நீங்கள் உனக்கு பிடிச்சிக்கோ விடவாடிங்களா அப்படின்னு பெரியவா புதுப்புரியாருன்னு சொன்னால். அவர் நான் வந்து பெரியவாட்டை ஒருத்தர் வாங்கி ஆற்றுக்கு வந்துட்டேன். ரூமுக்கு வந்து பின்னாடி வரைக்கும் வந்துட்டேன். அந்த மனுஷன் என்ன சார், ஜாதகம் எனக்கெல்லாம் ஜாதகம் வேண்டாம், கல்யாணம் பண்ண ஆட்டினேன். நீங்கள் ஜாதகத்தை கொடுங்க, நான் பார்க்குறேன். பொறுத்ததான் படிக்கலாம். அப்புறம் எங்கள் அப்பா அட்ரஸ் கொடுத்து எங்கள் அப்பா கணிச்சார். அது எதாவது பார்த்து இன்னும் வச்சு ஜாதகம் பொறுத்தலே வச்சு. அந்த மாதிரி நான் இவற்றை கூட பேட்டுக்குரியாருக்கே எல்லா ஊருக்கும் அவரோட கூட போய் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. அப்புறம் காசியில் தங்கியது எல்லா ஊருக்கும் என் கேம்ப் போகிறவங்க கும்பகோணத்துக்கு வந்து கேம்ப் காஞ்சிபுரத்தை விட்டு அவர் எப்போ போனாலும் காஞ்சிபுரத்துக்கு நான் போவேன். அவரை பார்க்குறேன் கும்பகோணத்துலேருந்தே போவேன். அப்புறம் எனக்கு இது மாதிரி அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகிடுது. கல்யாணம் அப்படியே ஒய்ஃபையும் கூப்பிட்டு கும்பகோணத்து மேட்டருக்கு போனேன். ஆசை ரூம் கொடுத்தேன். அது ரூம் மாமியை கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி நான் கொஞ்சம் கல்யாணம் பண்ணிட்டுருக்கேன். சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் சன்னியாசம் வந்து இங்கே மடத்துக்கு வந்தேன். மடத்துக்கு வந்தப்பறம் நான் அடிக்கடி அவரை போய் பார்க்கறதுக்கு போவேன். கும்பகோணத்துலேருந்து அடிக்கடி போவேன். ஒரு நாள் சைமன் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு என்னாச்சு, அவருக்கு நபல்கள் பண்ணிக்கொண்டு பெரியமாக பேசின்னு எப்போ வரலாம் இல்லை பெரியமாக பேசிகிட்டு இருப்பேன். அப்போ என் படத்துலேட்டாக எனக்கு ஒரு பையன் இருந்து ஆக்சிடல தவிப்பிட்டான். உங்களுக்கு ஒரு பையன்? ஒரே ஒரு பையன் தான் எனக்கு. ஒரே ஒரு பையன். பெரிய ஒரு பையன். அந்த பையன் ஆக்சிடென்ட்ல தவறி போயிட்டான். இல்லை, அந்த பையனுக்கு நீங்கள் வந்து பூனல் போடுறதா இருந்தோம். பூனை எந்த ஊரில்? மதுரைக்கு மேலூர் ஆத்திலே. மேலூர் ஆத்துல பூனை போடுறதா இருந்தோம். ஆத்திலேயே பூனை போட்டு கேட்பாடலாம். அது எந்த வருஷம் இருக்கும்? வருஷம் ஞாபகம் 13 வயசு பையனுக்கு. அப்போ எனக்கு 73 கல்யாணம். 83 அப்போ சுவாமிகள் வந்து மேட்டூர் சுவாமிகள் இது வாங்கிட்டார். காஞ்சிபுரத்துலேருந்து சரியா பையனுக்கு பூனல் போடுறதா இருந்தது சொல்லி சொல்லி தெரியும் அவருக்கு. சரி, நான் பூனை போட தவறி போயிட்டான் சமாச்சாரத்தை நான் அவர்கிட்ட சொல்லுவேன். பூனல் போடுறதுக்கு முதல்ல தவறி போயிட்டான். பூனல் போடுறதுக்கு முதல்ல மறுநாளுக்கு ஒன்றா பூனை மறுநாள் காத்தில் பஸ்ஸில் காத்தால கடைக்கு போனான். சைக்கிள் அடிபட்டு தவறி போயிட்டான். சைக்கிள் அடிபட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் இப்போ நான் இந்த சமாச்சாரத்தை அதிகமாக சொல்ல மேற்கொள்ள யாத்தையும் சமாச்சாரம் பெரியவா கேட்டு மேற்கொள்ள என்னை கேட்டுட்டு என்ன யாத்தையும் உங்களை மாதிரி பெரியவா யாரோ போகிறபோது கணேசனை உடனே வர சொல்லுவோம். அவள் மட்டும் வர வேண்டாம், மாமியும் கூட்டின்னு வர சொல்லுவோம் அப்படின்னால சொன்னார். சரி சரி, இவர் வந்து சொன்னார் உங்களை மேட்டுப்புரியா பார்க்கணும்னா இங்கே போங்கோ அப்படின்னு. சரி, பெரியவா கூப்பிடறாரு. நாங்கள் ரெண்டு பேரும் போனோம். சாயந்தரம் 4 மணிக்கு போய் சேர்ந்தோம் காஞ்சிபுரத்துக்கு. மே கும்பகோணத்துக்கு கிளம்பி அங்கே போனோம். போன உடனே பேசிகிட்டு இருந்தோம். கவலைப்படாதே, வாழ்க்கையில் எல்லாம் சகஜம்தான், இறப்பு பிறப்பு எல்லாம் வரும். உனக்கு கொஞ்சம் கஷ்டம் துக்கம் தான், ஒரே பையன்
கஷ்டம் தான், பெரிய அனுகிரகம் ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சொன்னார். நான் காலையில் பெரியவாட்டை கூட்டிகிட்டு போகிறேன், நான் யாருக்குமே கிடைக்காத பாக்கியம், யாருமே கூட்டிகிட்டு போக மாட்டேன். அது என்னமோ எனக்கு ஒரு பெரிய எங்கள் அப்பா அம்மா புண்ணியம் செஞ்சோம், மகாபுரி அனுபவம் தான் என்ன சொல்லணும். காலையில் தங்குன்னு நான் காலையில் 4 மணிக்கு கூட்டிகிட்டு போகிறேன் பெரியவாட்டை சொன்னேன். நான் குளிச்சு கழிச்சிட்டு போகலாம், ஒன்றும் குளிக்க வேண்டாம், குளிக்க வேண்டாம், நீங்கள் ரெடியாக இருக்கும் அப்படி ரெடியாக இருந்தார். 4 மணிக்கு ரெடியாக நானும் எங்காச்சும் மாமியும் இருந்துக்கோ, நானும் மாமியும் இருந்தோம். உடனே என்ன பண்ணோம், சரி 4 மணிக்கு போனோம். பெரியவா போயிட்டு போனாங்க, வந்தால் இவர் பல்லக்கில் பெரியவா படுத்துட்டு இருந்தார் சாதனை. இவர்கிட்ட போய் எல்லாம் நிறைய பழங்கள்லாம் வச்சுருந்தா, பெரியவா கிட்டே போய் போயிட்டு போகிற கிட்டே போய், இவர் வந்து மடத்துக்கு போய் வேண்டியவா என்னோட கூட வேலை பார்க்குறவர், இவருக்கு ஒரு பையன் திரும்பி பூனை போகணும், ஒரு நாள் தலைவி போயிட்டான், அவளுக்கு ஒரு பாக்கியம் வேணும்னு கேட்கறதுக்கு வந்திருக்கான், நீங்கள் கொஞ்சம் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்டான். பெரியவா எங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தான். பெரியவா பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வாழ்வு ருத்ராட்சத்தை கையை பிடிச்சிட்டு தொப்புள்ள கையை வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் தியானம் பண்ணான் பெரியவா. அங்கே நிறைய பழங்கள்லாம் முன்னாடி வச்சுருந்தான், அதில் 2 கொய்யாப்பழத்தை எடுத்து, 2 கொய்யாப்பழம் இருக்கக்கூடாது எங்களுக்கு தெரியாது, 2 கொய்யாப்பழத்தை எடுத்து அது என்ன பாக்கிங்கன்னா எல்லாருக்குமே பெரியவா பிரசாதம் கொடுப்பான். மேட்டு அவகையிலேருந்து மேட்டு பிரியா வாங்கி மேட்டு பிரியாவில் எங்கேயே கொடுத்தான், மேட்டு பிரியாவை கொடுத்தா அவர்கிட்ட கொடுன்னா அந்த பிரசாதம் 2 கொய்யாப்பழத்தை எங்கள் அத்தை மாமியை வாங்கிட்டான். வாங்கிட்டு ஆற்றுக்கு வந்து வெளியில் வந்து பெரியவா சொன்னேன், தைமா காசு கட்ட ஊருக்கு போகிற போயிட்டுவான், உனக்கு ஒன்று நல்ல பாக்கியம், இப்போ தொப்புள்ள கையை வச்சு ருத்ராட்சத்தை பிடிச்சி தரோம், உனக்கு பாக்கியம் உண்டு, நீ கவலைப்படாத ஊருக்கு போயிட்டுவான் அப்படின்னு சொன்னேன். ஊருக்கு வந்துட்டோம், எங்கள் அத்தை மாமியும் நானும் வந்தோம். ஆற்றுல கொய்யாப்பழத்தை சாமிகிட்ட வச்சு எங்கள் அத்தை மாமியும் வரலாம் ஸ்கூலுக்கு போகிறோம் அடிக்கி சாப்பிடலான்னு கட் பண்ணான். அதில் ஒரு கொய்யாப்பழம் ஏசா அழி இருந்தது. எங்கள் அத்தை மாமியினா பெரியவா பிரசாதம் எப்படியாலும் கிடச்சிருந்தோம் பாக்கியம், எங்கள் அத்தை மாமிக்கு ஒரு ஆனந்தம். 2 கொய்யாப்பழத்தையும் சாப்பிட்டேன், 5 கொய்யாப்பழத்தையும் சாப்பிட்டேன், 1 கொய்யாப்பழம் ரொம்ப சூப்பராக இருந்தது. 2 கொய்யாத்தையும் சாப்பிட்டான். ஒரு 3 மாதம் கழித்து ஒரு அபார்ஷன் ஆகிடுது. அப்போ தான் எங்களுக்கு தோணுச்சு, இந்த அழகிட கொய்யாப்பழம் அதுக்காக தான் கொடுத்துருக்கார், உனக்கு ஒரு அபார்ஷன் ஆகி தான் உனக்கு குழந்தை பிறக்குங்கிற மாதிரி கொடுத்துருக்கா போட்டுருக்கு. எங்களுக்கு மனசில் ஒரு பெரிய ஒரு வாக்கியம் கிடச்சி சரி சாப்பிட்டு அந்த அபார்ஷன் ஆகிடுது. அப்போ பகவான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தோம், எப்படியான பெரிய அனுகிரகம் பண்ணணும். அப்புறம் எங்கள் அத்தை மாமிக்கு மெனோபாசனுக்கு நேரத்தில் குழந்தை ஒன்று, அவங்க குழந்தை ஒரு கர்ப்பம் ஆச்சு எங்கள் அத்தை மாமி. உள்ளூர் டாக்டர்கிட்ட எல்லாம் போய் காமிச்சோம், அந்த டாக்டர் என்ன வயசாகிட்டு உங்களுக்கு 45 வயசில் எங்கள் குழந்தை பிறகு 45. அப்போ மாமிக்கு 45 வயசு மினப்பாத நிற்கிறேன்னா எப்படி குழந்தை பிறக்கும் விளையாடுறான்னு ஒரு இன்ஜெக்ஷனையும் போட்டான். கர்ப்பமான இன்ஜெக்ஷன் போட்டான். நான் மகாபரிவாரி வேண்டிட்டு கற்பனை ஷாம்பி வேண்டி எப்படியாவது அனுகிரகம் பண்ணு இன்ஜெக்ஷன் போட்டாலேன்னு மறுநாள் காத்தால எங்கள் மாமி இப்போ மாயவரத்தில் வேலை பார்த்துருந்தான், ஸ்கூலில் வாத்தியாராக இருந்தான். டெய்லி மாயவரத்துக்கு போயிட்டு கும்பகோணத்துக்கு போவான், மாயவரத்துக்கு பஸ் ஏற்றி விட்டு அவனுக்கு கவலை போட்டு உட்காந்து ஊசி போட்டாலும் சரி நடக்குது, பகவான் என்ன நடக்கணும் அப்படின்னு வேணும். மாமி ஸ்கூலுக்கு போனால் அங்கே ஒரு டீச்சர் ஃப்ரெண்டு மாமியோட டீச்சர், நீ என் பேர் சீதாலட்சுமி பேர், என் பேர் சீதேடி, இந்து டாக்டர்கிட்ட காமிக்கலாண்டி, உனக்கு நிச்சயம் குழந்தை உண்டுடி அப்படின்னு மத்தியானம் சாப்பிட்டோட லஞ்சு பேரில் 1 மணிக்கு அந்த மாமி எங்காட்டி மாமியை கொண்டு போய் யூரின் டெஸ்ட் பண்ணான். அதில் குழந்தை இருந்தது. பையன் உன்னை ஏமாற்றிட்டா பாரு, உங்கள் குழந்தை உண்டு, நான் சொன்னேன் என் பேர் சீதா அப்படின்னு எங்காத்து மாமி சாயந்தரம் வந்து ரொம்ப சந்தோஷம். உன்னை மகாப்பிரியார் நினச்சினேன், வேட்டுப்பிரியார் நினச்சினேன், இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கேன், அந்த குழந்தையை காப்பாற்றி கொடுக்கணும், நல்லபடியாக கொடுக்கணும், சுகப்பிரசம் ஆகணும்னு. அதுபடி என்னாச்சு, அந்த மாமிக்கு கர்ப்பம் அழைச்சி பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறம் டாக்டர் பெட்டாஸ் ஒரு டாக்டர்லாம் காமிச்சு, அவன் என்ன சொன்னால் சிசேரியன் தான் பண்ணும், உனக்கு வயசாக எடுத்து சிசேரியன் தான் பண்ணணும்னா. எங்கள் அத்தை மாமி சொன்னால் சிசேரியன் பண்ணால் எப்படி என்றைக்குமே வேலைக்கு எப்படி போகுது எப்படியான உள்ள பண்ண முடியும், சாதாரண வந்து பண்ணலாம், நீ கவலைப்பட பகவான் பிரார்த்த மொழிகோ, ஆனால் உங்கள் ஆத்துக்கார ஆசீர்வாதம் எப்போ கிடைக்கும், உங்களுக்கு பகவான் அனுகிரகம் இருக்குது அப்படின்னு சொன்னார். சரி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் விட்டு அட்மிட் போய் எங்கள் அத்தை மாமியும் ஆஸ்பத்திரிக்கு சேர்க்கிறதோட இவ்வளோ சாமியை கும்பிட்டாலே எல்லாம் பண்ணாலே எனக்கு இப்போ சிச்சரியன்னா எப்படி நான் வேலைக்கு போகல, 15 வருஷம் சர்வீஸ் இருக்குது எனக்கு, நான் வேலைக்கு போகல கவலை எல்லாம் நடக்கும் போ அப்படின்னு சொல்லிட்டு மாமியை அனுப்பிச்சேன். ஆஸ்பத்திரியில் வந்து சேர்த்தான் அயோக்கிய மன்றத்துக்கு, இந்த முதல்ல வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்தோடனே ஆஸ்பத்திரி சேர்த்து போய் சேர்ந்து 10 நிமிஷத்துக்கு கழிச்சு வயிற்று வலிக்குது நான் எங்கள் அத்தை மாமி. அது என்ன டிசம்பர் 24 டிசம்பரில், டிசம்பர் 20 குழந்தை 25 குழந்தை 24 கொண்டு குழந்தை சேர்த்தான். 24 கூட கால திங்கக்கிழமை காத்தாலும் கூட சேர்த்தான். போய் சேர்ந்தோடனே வயிற்று வலிக்குதுன்னு நர்ஸ் எல்லாம் வந்து என்னம்மா இப்படி பயப்படுறியே, இந்த வயசாகிடுது உனக்கு சிசேரி என்ன பண்ணணும் கவலைப்பட அழுவு கூட அடிப்பேன் அப்படின்னு தவாசம் சொல்கிறேன் சார். இல்லை எனக்கு போய் வயிற்று வலிக்குதுன்னா உனக்கு டாக்டருக்கு போகும்போது கத்தரா டீச்சர் துடிக்கிறார் அந்த மாமி என்ன பண்ணணும், சரி ஆப்ரேஷன் க்ளோஸ் வேண்டாம் நான் வந்துடுறேன் அப்படின்னு வேணுமா. செவ்வாய்க்கிழமை விடிய காலம் 3 மணிக்கு அந்த டாக்டருக்கு உடம்பு சரியில்லை, நான் உண்மையாக பகவானை வேண்டினேன் எப்படியான அம்பாள் நீயே வந்து டாக்டர் ரூபத்தில் வந்து சுகப்பிரசம் அடி கொடுக்கணும்னு வேண்டிட்டேன். அதுமாதிரி டாக்டர் என்னன்னா நான் புருஷனை கூப்பிட்டுட்டு காத்தால நீ எங்கே போங்க அப்படின்னா எனக்கு கார் ஓட தெரியாது, நீங்கள் வாங்க கார் டிரைவ் பண்ணுவாங்கன்னு சொன்னான். அவர் உடம்பு சரியில்லை கார் டிரைவ் பண்ணி செவ்வாய்க்கிழமை வெடி காலம் 3 மணிக்கு 1-2 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். 3 மணிக்கு குழந்தை கொடுத்து சுகப்பிரசம், நான் குழந்தை எடுத்து கொடுத்து பொன் குழந்தை பிறந்திருக்கேன், நான் சாதாரணமாக நிறைய பீஸ் வாங்குவேன், இப்போ குழந்தை அபூர்வமாக பிறந்திருக்கு, பொன் குழந்தையாக பிறந்திருக்கு, இந்த படத்தை கொடுக்குற படத்தை எனக்கு கொடுக்கணும், இந்த குழந்தைமே கிடைக்காது உங்களுக்கு இந்த வயசில் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் குழந்தை பிறக்கிற ஒரு பெரிய மாத்துக்காரர் மகாப்பிரி அனுகிரகம் தான் உங்களுக்கு கிடைச்சி, என் அனுகிரகமே கிடையாது. எவ்வளோ தெளிவில் நான் பார்த்துருக்கேன், எத்தனையோ பிரச்சனைலாம் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம் தான்
அப்படின்னு அவர் சொன்னார். அந்த டாக்டர் பேர் என்ன? இந்த டாக்டர் பேர் மதுராம்பாள். டாக்டர் மதுராம்பாள். மதுராம்பாள் டாக்டர் மதுராம்பாள்.